Hello friends, welcome back to SL Tamil Mummy Dubai. இன்றையோட புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த ஷாப்பிங் பிளாக்கில் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்ன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து நைட் டு நைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிஃப்ட் சென்டர் தான். இது கிஃப்ட் சென்டர்ன்றும் சொல்ல முடியாது, நான் அந்த வீடியோவிலேயே குறிப்பிட்டிருப்பேன். அங்கே விலகக்கூடிய பொருட்களும் இருக்குது, 1 to 10 கிராமுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களும் வந்து இருக்குது. சொல்ல வேணுமென்றால் அங்கே எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி கிச்சன் பொருட்கள் வந்து நல்ல சீப்பாக அங்கே கிடைக்குது. ஸோ நான் எல்லாமே அங்கே தான் வாங்குவேன். ஸோ இந்த தடவையும் எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது, அது எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு எனக்கு 162 dirhams தான் வந்து செலவாகினது. ஸோ நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறேன், என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கிறேன்ன்றத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு முக்கியமாக தேவைப்பட்டது வந்து கிளாஸ் ஜார்ஸ், அப்புறமாக ஆயில் பாட்டில், இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு தேவைப்பட்டது. என்கிட்ட வந்து ஏற்கனவே நிறைய பிளாஸ்டிக் ஜார்ஸ் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ஜாருக்கு மாற்ற வேணுமன்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வாங்கியிருக்கிறேன். சில பேர் வந்து வீட்டிலேயே நாங்கள் கிளாஸ் ஜார்ஸ் சில பொருட்கள் வாங்கும் பொழுது கிடைக்கும், அதை வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் பெரும்பாலும் கிளாஸில் வரக்கூடிய பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணினதில்லை. ஏன்னா வீட்டில் நாங்கள் காஃபி குடிக்க மாட்டோம், அது மாதிரி ஜாம் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைவு. ஸோ அதனால் வந்து எனக்கு கிளாஸ் ஜார்ஸ் வந்து வேஸ்டில் இருந்து கலெக்ட் பண்ண முடியலை. ஸோ நான் கடையிலேயே டைரெக்டாக வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின கிளாஸ் ஜார்ஸ். இது ஒவ்வொன்றும் வந்து 4 dirhams படி நான் 5 bottles வாங்கியிருக்கிறேன். இது வந்து ரொம்பவே வேர்த் 4 dirhamsக்கு. இதுவே நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி குறைஞ்ச ப்ரைஸஸுக்கு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, இங்கே மட்டும் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் ஒரே மாதிரி 5 jars வந்து எடுத்துருக்கிறேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, ஏர்டைட் கண்டெய்னர் தான். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. 4 50 dirhamsக்கு எடுத்திருந்தேன், 5 pieces எடுத்திருக்கிறேன். அது மாதிரி நான் 3 pieces பெரிய ஜாஸும் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து 6 50 dirhams. இதுவுமே வந்து அந்த விலைக்கு ரொம்பவே வேர்த். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதில் நாங்கள் வந்து சீனி, தேயிலை, பால் பவுடர் இந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம். நான் அதுக்காகத்தான் எடுத்திருந்தேன். ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேனன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியாது. நான் இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வந்து அந்த கிளிப்பில் நாங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜார். இது வந்து சின்ன சைஸ், இதில் எல்லா சைஸுமே வந்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து 4 50 dirhamsக்கு தான் நான் எடுத்திருந்தேன். ரொம்பவே வேர்த் இது. ஏர்டைட் லிட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நான் இன்னும் சில பீசஸ் வாங்க வேணுமென்று இருக்கிறேன், கட்டாயமாக வாங்குவேன். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நான் 1 piece ஏன் எடுத்தேன்னு தெரியல, இன்னும் ஒரு 2-3 piece சேர்த்து எடுத்துருக்கலாம்னு நான் யோசித்தேன். இன்னும் ஒரு தடவை போகும்பொழுது இப்போ வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி இது வந்து அந்த கிளியர் கண்டெய்னர். இது வந்து கிளாஸ் இல்லை, கிளியர் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடியது. இது வந்து நான் எடுக்கல, சாக்ஷி வந்து என்னுடைய ட்ரோலியில் வந்து எடுத்து போட்டதால் அதுக்கும் வந்து பில் பே பண்ணி அப்படியே வந்திருக்கு. இதை நான் இதுக்காவது யூஸ் பண்ண வேணும். அடுத்தது வந்து இது கிளாஸில் இருக்கக்கூடிய ஆயில் டிஸ்பென்சர். என்னட்ட வந்து பாட்டில் டிஸ்பென்சரும் வந்து இருக்குது. இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணின, ஒரு தடவை யூஸ் பண்ணின ஆயில வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வச்ச மாதிரி தான் இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் இது எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நான் இதில் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் நான் கல் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததால் இன்னும் ஒரு பீஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து ரோஸ் கோல்டில் லிட் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து 7 50 dirhamsக்கு எடுத்திருந்தேன். அது மாதிரி அந்த ஆயில் டிஸ்பென்சரும் 7 dirhamsக்கு தான் எடுத்திருந்தேன். அடுத்தது இந்த கண்டெய்னர்ஸ், நான் 3 sizes எடுத்திருக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏர்டைட் லிட் பண்ணது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ். ஆக பெரியது வந்து நான் 12 dirhamsக்கு எடுத்தேன். அதுக்கு அடுத்தது உள்ள சைஸ் 9 dirham, அதை விட குட்டியாக இருக்கிறது 6 50 dirhamsன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 sizes எடுத்திருந்தேன். இதில் வந்து நாங்கள் சமைச்சதுக்கு அப்புறமாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கறி, கிரேவி, பொரியல், கூட்டு இதெல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான்
நான் மூணு எனக்கு தேவைப்பட்டதால் மூணு எடுத்துருக்கிறேன் டிஃப்ரெண்ட் சைஸஸில். இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்தது, அதுவும் அந்த காசுக்கு வந்து வேர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மூணு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு சின்ன சைஸ் இருக்குதான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, இந்த மூணு சைஸும் தான் கிடைச்சது. ஸோ அந்த மூணையுமே வந்து நான் எடுத்தேன். அடுத்தது வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கிறேன். என்னோட இன்டோர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் அந்த இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எனக்கு தேவைப்பட்டது. இது வந்து ஒரு திரம் தான். ஸோ இதிலிருந்து நான் ஒன்று எடுத்துக்கொண்டேன். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது, ஸோ நான் அந்த பிளாக்கில் உள்ளதே எடுத்தேன். அடுத்தது கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்துருக்கிறேன், சின்ன ஸ்பூன்ஸ் தான். இந்த பேக்கே வந்து பார்த்திங்களா இருந்தால் 4.5 திரம்ஸ் தான், ரொம்பவே வேர்த். இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வந்து என்கிட்ட குறைவாகத்தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டில்ஸுக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும்ன்றதால இதிலிருந்து ஒரு பேக் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில், இதுவும் வந்து கிளாஸ் தான். நாங்கள் சில ரெசிபி செய்யும் பொழுது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து 8 திரமுக்கு எடுத்திருந்தேன், இதுவும் ரொம்பவே வேர்த். கோல்டு கலர் லிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுலேயுமே ரோஸ் கோல்டு லிட் வச்சதும் வந்து இருக்குது, நான் கோல்டு கலர் தான் எடுத்தேன். அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே அமேசான்லேயும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட வந்து இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதோட வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஸோ இதிலிருந்தும் நான் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதில் வந்து கேரட், முருங்கைக்காய், கத்தரிக்காய் இது எல்லாமே நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக அடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. இதில் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்களா இருந்தால் கேக், கப் கேக்ஸ் எல்லாமே வச்சு காட்டியிருக்கிறாங்க, நாங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் முக்கியமாக எடுத்தது இதில் பட்டர் வைக்கிறதுக்காக. இதில் வந்து மேலே பேம்பூவில் லிட் கொடுத்துருக்குறாங்க, மேலே வந்து கிளாஸ். ஸோ இந்த லிட்டுன்னு சொல்ல முடியாது, இதுக்கு மேலே தான் நான் இப்போ பட்டரை வைக்கிறதாக இருந்தால் வைக்க வேணும். அதுக்கு மேலே இந்த கிளாஸை வச்சு கவர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பட்டரை வந்து இதில் வச்சா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை எடுத்திருந்தேன். இது வந்து 10 திரம்ஸ். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து நான் கார்பேஜ் எல்லாமே போகிறதுக்காக இந்த பின் எடுத்திருந்தேன். இது வந்து நாங்கள் கிச்சன் ஷெல்ஃபிலேயே வந்து கொழுவி வச்சுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் வெங்காயம், பூண்டு இதெல்லாமே தோல் உரிக்கும் பொழுது இதிலேயே ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு அப்படியே போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக எடுத்தேன். அது வந்து 8 திரம். அடுத்தது இந்த ஸ்பூன் ஃபோக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக இதுவும் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து 10 திரம்ஸுக்கு தான் எடுத்திருந்தேன். இதுலேயே வந்து நான் லாஸ்ட் டைம் போகும்பொழுது பெரிய சைஸில் இருந்தது, அந்த மாதிரி இருந்தால் பெரிய ஸ்பூன்ஸ் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த தடவை இந்த சின்னது தான் கிடச்சிருந்தது. ஸோ நான் அதையே வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இந்த வோலில் ஓட்டுறதுக்காக ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இது ஒன்று வந்து 10 திரம், ரெண்டு நான் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கிய பொருட்கள். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.